தமிழ்நாடு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தமிழ்நாடு முழுவதும் திருடப்பட்ட மற்றும் மாயமான சிலைகள் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு தொடர்ந்து சிலைகளை மீட்டு வருகின்றனர். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவின் டிஜிபியாக ஜெயந்த் முரளி நியமிக்கப்பட்டு கடந்த 2016 முதல் நடவடிக்கை மேற்கொள்ளாமல் இருந்த வழக்குகள் மீது விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு சிலைகள் மீட்கப்பட்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து மாயமான 264 சிலைகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். அதேபோன்று கோவில்களில் மாயமான பழங்கால சிலைகள் தொடர்பாக 63 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் 45 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர். இப்போ நிறைய கேஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் வந்து அந்த நடவடிக்கை எடுக்காம இருந்திருந்தாங்க. நாங்கள் வந்து அந்த சிலைகள் அந்த இதெல்லாம் வந்து நாங்கள் ரிவ்யூ பண்ணி அதுக்கு வந்து திரும்ப வந்து நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் வந்து துரிதப்படுத்தி விசாரித்து அதை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த வருஷத்தில் கிட்டத்தட்ட 63 கேஸ் நாங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கோம். 45 அக்யூஸ்டை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். 259 சிலை வந்து நாங்கள் பறிமுதல் பண்ணியிருக்கோம். அது மட்டுமின்றி சோழர் காலத்தில் இருந்த கோவில்களில் திருடப்பட்ட சிலைகளுக்கு உரிய ஆவணங்கள் தயார் செய்யப்பட்டு வழக்கு பதிந்து வெளிநாடுகளிலிருந்து மீட்டு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் இந்தியாவிற்கு கொண்டு வந்துள்ளனர். இவ்வாறு வெளிநாடுகளிலிருந்து 63 சிலைகள் மீட்கப்பட்டுள்ளன. வெளிநாடுகளில் இருக்கும் எஞ்சிய சிலைகளையும் மீட்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இப்போ வெளிநாட்டு மியூசியமில் வந்து நிறைய சிலைகள் இருக்குது. அது நமக்கு தெரியும். இது வந்து சோழ நாட்டுகள் சிலைகள், இது நம்ம தமிழ்நாட்டுக்கு சம்மந்தப்பட்ட சிலைகள்னு தெரியும் எங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம கோயில்களில் தான் திருட்டு போயிருக்கு அந்த சிலைகள் எல்லாம். இந்த வெளிநாட்டில் இருக்கிற சிலை நாங்கள் வந்து இந்த எம்லாட் அனுப்பிச்சு வந்து வெளிநாட்டில் இருக்கிற சிலை நாங்கள் வந்து கண்டுபிடிச்சு கொண்டு வரதுக்கு முயற்சி எடுக்கிறது வந்து கிட்டத்தட்ட அதுவும் 63 சிலைகள் இப்போ இருக்குது. இதுவரைக்கும் வரலாற்றில் வந்து இது ஒரு பெரிய ரெக்கார்டுனா. கடந்த 2016 இரண்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெறாமல் தேங்கியிருந்தன. தற்போது திமுக ஆட்சியில் துரிதமாக நடவடிக்கை எடுத்ததால் தமிழ்நாட்டின் பொக்கிஷமாக கருதப்படும் பல சிலைகள் மீட்கப்பட்டுள்ளன. கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர்கள் வேலவன் மற்றும் மணிகண்டனுடன் செய்தியாளர் சதீஷ்குமார். தமிழ்நாடு அமைச்சர் கபடி கழகத்தின் சார்பாக 6வது ஜூனியர் ஃபெடரேஷன் கோப்பைக்கான கபடி போட்டிகள் மதுரையில் தொடங்கின. அமெரிக்கன் கல்லூரி உள் விளையாட்டு அரங்கில் 3 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் ராஜஸ்தான், ஹரியானா, பீகார், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். போட்டியை நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் தொடங்கி வைத்தார். சீனாவில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் சீனாவில் இருந்து வரும் பயணிகளுக்கு மொராக்கோ அரசு தடை விதித்துள்ளது. மொராக்கோவில் ஒரு புதிய கொரோனா அலை மற்றும் அதன் அனைத்து விளைவுகளையும் தவிர்ப்பதற்காக சீனாவிலிருந்து வரும் அனைத்து பயணிகளும் தடை விதித்திருப்பதாக மொராக்கோ அரசு தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை இரு நாட்டு மக்களுக்கு இடையேயான நேர்மையான நட்பையோ அல்லது இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை பாதிக்காது என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது.